இந்திய தேசத்தினுடைய 74வது குடியரசு தின விழாவினை முன்னிட்டும், மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தினுடைய 15வது ஆண்டு துவக்க விழாவினை முன்னிட்டும், இன்றைய தினம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் அரசு பள்ளி மாணவர்கள் 500 பேருக்கு நலத்திட்டம் உதவி வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியை அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தேசிய நிர்வாக செயலாளரும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குநருமான ரொட்டேரியன் திரு வி ஜெயச்சந்திரன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியிலே தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய திரு ஜே கருணாநிதி அவர்களும், மரியாதைக்குரிய திரு பரந்தாமன் அவர்களும், பகுதி செயலாளர் அண்ணன் ஏழுமலை, இந்த வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி கார்த்திகா பாஸ்கர், வட்டச்செயலாளர்கள் திரு வெல்டிங் ராஜா, திரு நாமோ முரளி உள்ளிட்ட அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தினுடைய ஆண்டு விழாவையும் முன்னிட்டும், அதேபோன்று நிறுவனர் தினமாக திரு வி ஜெயச்சந்திரன் அவருடைய பிறந்த நாளையும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக மிக சீரும் சிறப்புமாக ஒருங்கிணைத்து சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார். அவருக்கு உற்ற துணையாக, தோளோடு தோளாக, தோழமையாக அவருடைய மனைவி திருமதி பாலிகா ஜெயச்சந்திரன் அவர்களும், மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தினுடைய ஊழியர்களும் உறுதுணையாக இருந்து வருகின்றனர். கடந்த ஆண்டு கூட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களினுடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவி வழங்கும் விழாவினை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து செய்து கொடுத்தார். அதேபோன்று இந்த ஆண்டு நிறுவனத்தினுடைய ஆண்டு விழாவிலும் இப்படி பள்ளி மாணவர்களுடைய நலன் கருதி அவர்களுக்கு நலத்திட்டமாக 500 அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். அவருடைய பணி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து இந்த சமுதாய பணிகளை முன்னெடுத்து வருகிறார். இல்லாதோருக்கு ஈந்து இயலாதோருக்கு கொடுத்து உதவுகிற எண்ணற்ற பணிகளை அவர் மிக சிறப்பான முறையிலே முன்னெடுத்து வருகிறார். இனி வரும் காலங்களிலும் அடுத்த கட்டமாக எண்ணற்றவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பல வகையிலும் பல உதவிகளை செய்வதற்கு அவர்கள் உறுதியேற்றிருக்கிறார்கள். அவருடைய சமூக பணி, சமுதாய பணி மேலும் வளர வேண்டும். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அவருக்கு நல்ல ஆதரவு தர வேண்டும் என என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு, இதுபோன்று எல்லா நிலைகளிலும் அரசு பள்ளி மாணவர்கள் நலத்திட்டங்களை பெற வேண்டும், கல்லாமை இல்லாத நிலை இங்கே உருவாகிட வேண்டும் என்கிற எனது விருப்பத்தையும் தெரிவித்து, இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அதேபோன்று தொழில் முனைவோர்களுக்கும் எண்ணற்ற நலத்திட்டங்களை மிக சிறப்பான முறையில் முன்னெடுத்து வருகிறது. அதற்கும் உங்களுடைய நல்ல ஆதரவை தர வேண்டும் என வேண்டி என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தா அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய தலைவர் என்ற முறையிலே கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்து அரசுக்கு பல கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். அதில் எண்ணற்ற கோரிக்கைகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50% கோரிக்கைகளுக்கு இதுவரை தீர்வு காணப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள கோரிக்கை பரிசீலனையில் இருக்கிறது. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கலந்து பேசி அமைச்சர் அவர்கள் எதெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் தீர்த்து கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கிறார்கள். விரைவில் அவை அனைத்திற்கும் தீர்வு ஏற்படும் என நம்புகின்றோம். அவை அனைத்தையும் தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மிக தரமான பொருட்களை மாத்திரமே விற்பனைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியை அரசு முன்னெடுத்திருக்கிறது. எங்களுடைய கோரிக்கை அது சம்பந்தமாக தொடர்கிறது. கட்டுமான பொருட்களினுடைய விலை வந்து கட்டுக்கடங்காத வகையில் விண்ணை முட்டும் அளவுக்கு சாதாரண சாமானிய மக்கள் கூட தங்களுடைய இல்ல கனவுகளை நினைவாக்கிக் கொள்வதற்கு இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அது குறித்து அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். பரிசீலனை செய்து சம்பந்தப்பட்ட அந்த உற்பத்தியாளர்களோடு கலந்து பேசி அழைத்து இயன்றவரை குறைத்திருக்கிறார்கள். இன்னும் குறைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் தொடர்கிறது. கோவிட் என்று சொல்லக்கூடிய பெருந்தொற்று கொரோனா காலத்திற்கு பிறகு வீடுகளினுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. வாங்குகின்ற மக்களினுடைய திறன் அதிகரித்திருக்கிறது. கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை மிக எழுச்சியோடு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு சாட்சி கோவிட் காலத்தில் நடைபெற்ற பதிவுகளை விட தற்பொழுது சமீப காலமாக நடைபெறுகின்ற பதிவுகளுடைய எண்ணிக்கை 50% கூடியிருக்கிறது. அரசுக்கு பத்திரப்பதிவுத்துறை மூலமாக பெருமளவில் வருவாய் வந்திருக்கிறது. பதிவுகளுடைய எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கிறது. வாங்குகின்றவர்களுடைய எண்ணிக்கையும் உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுமே அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்கள் தங்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், திருமண நாளாக இருக்கட்டும், அதே போன்ற நிறுவனங்களுடைய ஆண்டு விழாவாக இருக்கட்டும்,
செய்து இல்லாதோருக்கு ஈழ்ந்து இயலாதோருக்கு உதவுகின்ற நல்ல பணிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். உள்ளபடியே இந்த கூட்டமைப்பினுடைய 6வது குழுவிற்கு நான் தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்துவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட மாதத்திற்கு 5 முதல் 10 நிகழ்ச்சிகள் இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கிறார்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது போல ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான அத்துறை உபகரணங்களையும் கல்வி கட்டணங்களையும் கூட பல நிகழ்ச்சிகளிலே ஒருங்கிணைத்து இந்த கூட்டமைப்பு முன்னெடுக்கிறது. இந்த கூட்டமைப்பினுடைய செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய அன்பு நண்பர் திரு வி ஜெயச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய madrasitypropertys.com என்று சொல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய இந்த 15வது ஆண்டு விழாவிலே இந்திய தேசத்தினுடைய 74வது குடியரசு தின விழாவிலையும் தன்னுடைய அலுவலகத்தினுடைய 15வது ஆண்டு துவக்க விழாவிலையும் முன்னிட்டு மிக சிறப்பான முறையிலே நாடும் ஏடும் நாடும் போட்டுகின்ற வகையிலே தமிழகத்தை எல்லா துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக இந்தியாவிலேயே மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தன்னிகழ்த்த முதல்வர் மரியாதைக்குரிய அன்பு தலைவர் தளபதியார் அவர்களுடைய கரத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் மிக சிறப்பான முறையிலே மக்கள் பணியை முன்னெடுக்கிறார்கள். அந்த மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்றைக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருப்பது உள்ளபடியே சிறப்புக்குரியது. ஆகவே அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பிலே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையிலே முன்னெடுத்திருக்கிற மரியாதைக்குரிய செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.